நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜிடிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2. இந்த யூஜிடிஆர்பி 2023 அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்வுல தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 430-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ளடக்கிய இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15,000 வினா விடைகள் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக இறுதிக்கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா திருப்புதல் தேர்வாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 15,000 வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த 15,000 வினா விடைகளானது உங்களுக்கு வந்து இரண்டு மெத்தட்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 10 இயல்கள். சோ இந்த 10 இயல்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு, சோ தமிழ் இலக்கிய வரலாறு என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமான பகுதி. சோ தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்தும் அதே மாதிரி 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், சரிங்களா, ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுடைய புத்தகம், சரிங்களா, ஆசிரியர்களுடைய புத்தகம். சோ இது மூன்றையுமே கவர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த 15,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி வினா விடைகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வரி வினா விடைகளோட 15,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறுதி கட்ட திருப்புதலுக்காக கிட்டத்தட்ட 430-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள்ல நமது குழு ஆசிரியர்களும் பணிக்கு செல்ல வேண்டும். அத மீதி இருக்கக்கூடிய இந்த 30-40 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்கு என்னென்ன பயன்படுத்தணும், இயல் வாரியாக உங்களுக்கு 10 இயல் கொடுத்துருக்காங்க. இந்த 10 இயல்களையுமே முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் க்வெஸ்சனும் ரெடி பண்ணிருக்கோம். அதே மாதிரி 4 ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சு மேற்பட்டிருக்கோம். சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு க்வெஸ்சன் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல், சோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கிறோம். சோ இத ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மொபைல் ஆப்ஸ்ல போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மொபைல் ஆப்ஸ்ல உங்களுடைய சாம்பிளை எப்படி பார்க்கணும், இந்த 15,000 வினா விடைகளை குறித்த தகவல்கள் என்ன, சோ இதைதான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், முழுமையாக பார்க்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கான 15,000 வினா விடைகள் எப்படி இருக்கும், சோ அந்த தமிழுக்கான வினா விடைகளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேப் போட்டு கொடுத்துரும். சோ அதற்கு பிறகு அதனுடைய சாம்பிள் எப்படி மொபைல் ஆப்ஸ்ல பாக்கணும், அடுத்து அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், மொபைல் ஆப்ஸ்ல வாங்குறதுக்கும் நீங்க சுபிக்குழுவை கான்டாக்ட் பண்ணி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம், சோ எல்லாமே A to Z இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்துங்க, கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சோ நீங்க இதை பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த 2023 நடைபெறக்கூடிய இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வுல நம்ம பணியை உறுதி செய்து கொள்வதற்கு தமிழ் பாடத்திற்கான அரிய பொக்கிஷமாக இதை நம்ம நினைச்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ், சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 15,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த தமிழ்ல 15,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல முதல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, சரிங்களா, அதே மாதிரி யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4. சோ இத வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசிரியருடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யல, கொடுக்கல, ஆசிரியர்களுடைய புக்கு கொடுக்காதனால நம்ம என்ன செய்யறோம், இலக்கிய வரலாற வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா, இலக்கிய வரலாற ஃபுல்லா பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். சோ இது போக
இலக்கிய வரலாறு போக நம்ம என்ன பண்றோம், இந்த இலக்கிய வரலாறு போக சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், இலக்கிய வரலாறு, இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யறோம், கவர் பண்ணிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய ஆசிரியர்களுடைய புக்கு, சரிங்களா, முக்கிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்களோ அவர்களுடைய புக்கு. ஸோ இதை மூன்றையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, அதே மாதிரி யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் க்வெஸ்சன், ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. அதே மாதிரி யூனிட் 2, 3, 4. ஸோ இந்த மூன்று யூனிட்டையுமே இணைச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மூன்று யூனிட்டையுமே இணைச்சு 2 வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வெளியிட்டு இருக்கிறோம், சரிங்களா. 2, 3, 4 இந்த மூன்று யூனிட்டையுமே இணைத்து 2 வால்யூம் வெளியிட்டிருக்கோம். முதல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். 2வது வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ 3வது வந்து பாத்தீங்கன்னா 2வது புக் வந்துருச்சா, 3வது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு புக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது 3வது புத்தகமாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ 4வதாக வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5, அதே மாதிரி யூனிட் 6. ஸோ இது ரெண்டையுமே இணைத்து நம்ம என்ன செய்யறோம், 4 ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இறுதி கட்ட திருப்புதலுக்காக கியூஏயும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம், யூனிட் 5, 6. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 வந்து பாத்தீங்கன்னா தனியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு புக்காவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், 4 ஆப்ஷனோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 4 ஆப்ஷனோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனோட ஒரு புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம குறிப்பாக தொல்காப்பியத்திற்கு மட்டும், தொல்காப்பியம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது இந்த தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, அதே மாதிரி சொல், இது ரெண்டையுமே இணைத்து ஒரு புத்தகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 இருக்கக்கூடிய கண்டென்ட ஃபுல்லா இணைச்சு ஒரு புத்தகம்னு 2 புத்தகம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், யூனிட் 7 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஸோ இது மூன்றையுமே இணைத்து 4 ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த யூனிட் 8, 9, 10 இது மூன்றையுமே இணைத்து 2 வால்யூமா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு வெளியிடுறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு நம்ம இறுதி கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், ஆல்ரெடி எல்லா புக்கையுமே நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் பேங்க் இருந்துச்சுன்னா இனியும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும் பொழுது இனியும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த க்வெஸ்சன் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணமாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கட்டணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரிண்ட் அவுட் அமௌண்ட் மட்டும்தான், நம்ம பிரிண்ட் அவுட் பிளஸ் கொரியர், சரிங்களா, போஸ்ட்ல அனுப்பக்கூடிய செலவு மட்டும்தான் டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், மிக குறைந்த கட்டணமாகத்தான் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 15,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இறுதி கட்ட திருப்புதலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இது இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் என்ன செஞ்சுக்கிறேன், நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 23,000 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்,
கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடு ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ ஒரு மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ஹிஸ்டரி பாடத்தை நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுஜி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, சரிங்களா, ஸ்கூல் புக்கு, அதே இதை ஃபுல்லா கவர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கோம், நாலு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், அதே மாதிரி ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலா 10 யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். 10 புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம நினைச்சிடறோம், 10 புத்தகங்களை அனுப்புறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 23,000 வினா விடைகளானது உங்களுக்கு இருக்கும். இது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் நம்ம வச்சிருக்கோம், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி 12,000 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் ரெண்டு பேட்டர்னா நம்ம கொடுக்குறோம். ஸ்கூல் புக்கோ மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், பிஜியூஜி ஸ்கூல் புக்கு சேர்ந்து ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்னாலும் சேர்த்து வாங்கிக்கலாம். ரெண்டு பேட்டர்ல நம்மளுக்கு ஹிஸ்டரிக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி எஸ்ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 வினா விடைகளானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது போல இங்கிலீஷ் ஜியாகிரபி, ஸோ இதனுடைய சாம்பிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நிறைய ஆசிரியர்கள் வந்து சாம்பிள் நான் பார்க்கணும், சாம்பிள் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸ்ல எப்படி இதை ஃபாலோ பண்றது, ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த லிங்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டோருங்கிற பகுதியை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோர் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீடைலா என்ன செஞ்சிருப்போம், தகவல் கொடுத்துருப்போம். ஸோ இது ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆன்லைன் லிங்க் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இதுல நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி பே பண்ணும் பொழுது ஜிஎஸ்டி பிளஸ் வந்து ஆன்லைன் பில்லு, அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு க்வெஸ்சன் பேங்க் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷுக்கு ஒரு க்வெஸ்சன் பேங்க் கொடுத்துருக்கோம்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிளஸ் இருக்கும்னா பில் வந்துடும் ஜிஎஸ்டியோட. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஜிஎஸ்டியோட பில் வந்துடும். அப்போ உங்களுக்கு 2 நாட்கள் அதிகபட்சம் புக்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ வேற எந்த ஒரு ரீசன்லயும் உங்களுக்கு மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆன்லைன் பில் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 2 நாள்ல புத்தகத்தை வாங்கிக்கலாம். அதே ப்ராசஸ்ல உங்களுக்கு நம்ம அதை குழுவை தொடர்பு கொண்டு வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆன்லைன்ல பில் வராது, நம்ம என்ன செஞ்சிடும், கூகுள் பே போன் பேல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஜிஎஸ்டி குறையும். அப்ப ஒவ்வொரு கோர்ஸுக்குமே குறைந்தது ஒரு 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்லைனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க அந்த ஸ்டோர் பேஜ்ல போய் ஒவ்வொன்றையுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி வரலாறுக்கு 10 யூனிட்டுக்கு 23,000 க்வெஸ்சனுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம். இது ஆன்லைனோட ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி நம்ம என்ன 35,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எஸ்ஜிடிக்கு நம்ம கொடுத்தது எல்லாமே 1 by 1 வரும். அதை நீங்க கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன செஞ்சிருப்போம், தகவல் கொடுத்துருப்போம். இந்த தகவலை நீங்க ரீட் பண்ணுங்க. அடுத்து கண்டென்ட்னு இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இந்த வீடியோவை ஓபன் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாம்பிளும் இங்க ஃபுல் புக்கும் இங்க இருக்கும், அப்படியே நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், பிரிண்ட் எடுக்க முடியாது. சோ நீங்க நினைச்சுக்கலாம், இது சாம்பிளா பாத்துக்கலாம், பார்த்துட்டு பிடிச்சிருக்கிற பட்சத்துல நீங்க நினைச்சுக்கலாம், ஆன்லைன்லயே நீங்க நினைச்சுக்கலாம், பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சோ இதுதான் நீங்க சாம்பிளா யூஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ், ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரேட் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கும்போது இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறையும்,
இது நம்ம ஸ்கீம்ல கொடுக்கும் பொழுது இன்னும் நம்ம குறைச்சி கொடுப்பதற்கான வழிமுறையானது இருக்கும். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சிக்கான இந்த வினா விடைகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம கொடுக்குறோம், இந்த சாம்பிளை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.